சீக்கிரமா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. அவ்வளவு நேரம் நடந்துட்டு இருக்க. இதோ வந்துட்டேன்டா. டேய், இன்னைக்கு முதல் கிளாஸ் மேத்ஸ்டா. ஹோம்வொர்க் முடிச்சியா? முடிச்சமகிலா. ஆமா, இந்த பால் எங்க இன்னும் காணோம். அவனா இங்க எங்கேயாச்சும் வேடிக்கை தான் பாத்துட்டு இருப்பா. ஐயோ பாரதி, நான் என்ன பண்ணுவேன்? பாட்டி என்ன பாடாப்படுத்துறாங்க. என்னடா சொல்ற? அதை நான் சொல்றேன். அவங்க பாட்டி நிறைய சாப்பிட்டாதான் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. நான் என்ன பண்ணுவேன்? எங்க பாட்டி தான் முந்தைய சிறுநீரல் செண்டிருக்கு அழகு அப்படின்னு சொல்லி என்ன சாப்பிட சொல்லி பாடாப்படுத்துறாங்க. நான் ஆம்பளை பிள்ளையா, அதனால நிறைய சாப்பிட்டா தப்பு இல்லையா? ஆனா பொம்பளை பிள்ளைங்க தான் கொஞ்சமா சாப்பிடுறாங்க. பாட்டி சொன்ன பழமொழி தப்பு. அது உண்டி சுருங்குதல் பண்டிக்கு அழகு, இதுதான் சரி. இதுக்கு உண்மையா அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா பாருக்கும், இதுக்கு அர்த்தம் தெரியாது. அத நான் சொல்றேன், அது உண்டி சுருங்குதல் பண்டிக்கு அழகு அப்படின்னா குறைய சாப்பிடுறது வயிற்றுக்கு அழகு, இதுதான் இதுக்கு சரி. இங்க பண்டிங்கிறது வயிறு. இப்ப புரிஞ்சுது எல்லாருக்கும்? ஓ புரிஞ்சுதே. இத முதல்ல எங்க பாட்டி கிட்ட போய் சொல்லணும். டைம் ஆயிடுச்சு, வாங்க போவோம் ஸ்கூலுக்கு. கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு குழந்தைகளே, நாம் படிக்கும் பொழுது பிழை இல்லாமலும் குறை இல்லாமலும் படிக்க வேண்டும். அவ்வாறு படித்தவற்றை மற்றவர்களிடம் கூறும் பொழுது தெளிவாக கூற வேண்டும்.